பொன்னியின் செல்வன் படத்தோட ஆடியோ ஒன் ட்ரெய்லர் லான்ச் நடந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். பொதுவாகவே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு மேடையில் பேசினாலும் சரி, எந்த ஒரு விழாவில் பேசினாலும் சரி, அந்த விழாவும் சேர்ந்து பப்ளிசிட்டி ஆகும். ஏன்னா தலைவரோட பவர் அப்படி. இந்த பிரம்மாண்டமான பொன்னியின் செல்வன் விழாவிலையும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது தான் பயங்கரமான ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு இன்று வரையும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் நடந்த விஷயங்களை வந்து அஃபீஷியலாக எந்த ஒரு சேனல்லையும் இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணலை. அப்படி இருக்கும் பட்சத்துலேயும் ஆடியோ லான்ச்சுக்கு போனவங்க மொபைல் கேமராவில் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் அப்லோட் பண்ண விஷயங்கள்லாம் இப்போ பயங்கர வைரலாக பரவிட்டுருக்கு. இது போக இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் சரி, மக்கள்கிட்ட போய் மைக்கை நீட்டி நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு, இதை பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு. அதே போல் தான் இந்த ஆடியோ லான்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் முடிஞ்சு வெளியே வர்றாங்கல்ல, அவங்கக்கிட்டையும் நிறைய யூடியூப் சேனலில் வந்து மைக்கை நீட்டி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பொன்னியின் செல்வன் படத்தோட ஆடியோ லான்ச் முடிஞ்சு எல்லாம் வெளியே வரும்போது அவங்கக்கிட்ட என்ன நடந்தது, எப்படி இருந்தது, யாரெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் முக்காவாசி பேர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தலைவருக்காக தான் வந்தோம், சூப்பர் ஸ்டாருக்காக தான் வந்தோம், ரஜினி சாருக்காக தான் வந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. வேற லெவலில் இருந்ததுங்க, தலைவருக்காக தான் வந்தேன், பட் செம்மையாக இருந்தது. ஆமாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து ட்ரெய்லர்லாம் பார்க்கல, சூப்பர் ஸ்டாரையே தான் பார்த்துட்டு இருந்தேன், அவர் பேசுனதை கூட சரியாக கவனிக்கல, நான் அவரை பார்த்துட்டே தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. ப்ரோ செம்ம ஹியூமரஸாக பேசுகிறாங்க அவர். எப்போ என்ன ப்ரோ அவர் என்ன பேசுறது கூட பார்க்கல, அவரை தான் ப்ரோ பார்த்தேன், அவரை மட்டும் பார்த்தேன். நிறைய பெண்களும் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக தான் வந்தோம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக தான் வந்திருப்பாங்க. அதுவும் தலைவர் என்ன பேச போகிறார் அப்படின்னு கேட்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. தலைவரோட ஸ்பீச் வந்து எப்போவுமே அவ்வளோ ஒரு மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும். பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பட விழாவில் வந்து அத்தனை பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தரோட பேச்சுக்கள் மட்டும் பயங்கரமாக பரபரப்பாக பேசப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா அது நம்ம தலைவரால் மட்டும்தான் முடியும். சமீபத்தில் தந்தி டிவி கூட ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை கூட நம்ம நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஷோ ஸ்டீலர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு தந்தி டிவியில் சொல்லியிருப்பாங்க. அவர் வந்தாலே பரபரப்பு பயங்கரமாகவும் அவர் பேசியிருக்காரு, அந்த பரபரப்பு பல மடங்காயிருச்சு. அஜித் அவர்களோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், யாரு படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே நாங்கள் தான் அப்படின்னு. அந்த வரிகள் வந்து உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கச்சிதமாக பொருந்தும்.